வணக்கம். ஆதி பில்டர்ஸ் வழங்கும் சென்னை கொலப்பாக்கம் மேக்ஸ்வொர்த் நகரில் அமைந்துள்ள 2 crore CMD பிளாட்டு தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்து ஃபேஸில் வந்துடும். ரோட் சைஸ் பார்த்தீங்கன்னா 40 feet ரோடுங்க. நியர்பை பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஸ்கூல்ஸ் பக்கத்துலே நம்ம பிளாட் அமைஞ்சிருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங் ஏரியா பாருங்கள், வெல் டெவலப்டு ஏரியாங்க. உங்களுக்கு ரோட் சைஸும் 40 feet ரோடுங்க. இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டாக அமைஞ்சிருக்கு. சூட்டபிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி பார்ட்டி ஹால் கூட கட்டலாம், இல்லை உங்களுக்கு ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக கூட அமையும். நீங்கள் இப்போ பார்க்குறது நம்ம லொக்கேஷன் பார்த்துடலாம். ஃப்ரான்சிஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கிரகம்பாக்கம் போகிற ரூட்டுங்க, ரைட் சைடு மௌலிவாக்கம் டிஎல்எஃப் கிண்டி ரூட்டுங்க. இந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட்டில் நம்ம 300 meter டிஸ்டன்ஸ்லேயே நம்ம பிளாட் அமைஞ்சிருக்கு. நியர்பை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கார்னர் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் ரைட் சைடில் தான் நம்மளுடைய பிளாட் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு அப்படியே ரைட் சைடில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ரோட்டுக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து பார்க் கட்டித்தர போகிறாங்க, அதுக்கான வேலையும் நடந்துட்டுருக்கு. இந்த ஈபி பாக்ஸுக்கு அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா பார்க் வரப்போகுது, இதுக்கான வேலைகளும் தீவிரமாக நடந்துட்டுருக்குங்க. லேண்டெல்லாம் கூட க்ளீன் பண்ணிட்டாங்க. இதுக்கு பக்கத்துலேயே நம்மளுடைய பிளாட்டை வந்து ஆரம்பிச்சிடும். பிளாட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 5499 மட்டுங்க. பெங்களூர் பார்த்தீங்கன்னா 75% வரைக்கும் அவைலபிள் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உடனே கால் பண்ணுங்கள். அடுத்த ப்ராப்பர்ட்டியில் சந்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ப்ராப்பர்ட்டியில் சந்திப்போம்.